கருப்புக்கொடி காட்டுவோம் என்று மாவட்ட தலைவர் உறுதி கொடுத்திருக்கிறார். மாநகராட்சியை சார்பாக சொல்ல முடியுமா, நீங்க வந்துட்டு கோட்டையோட வளர்ச்சிக்கு நம்மளோட கோட்டையை சுத்தி அகழியோட தூர்வாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் சிட்டியோட டெவலப்மெண்ட் வந்துட்டு ஒரு பகுதியாக தான் வரும். முதல்ல ஒரு திட்டம் வரும்போது இனிஷியலா 3 phases இருக்கும். அதில் முதல் ஃபேஸஸாக பார்த்தா இனிஷியலாக கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 150 கோடியிலிருந்து 100 கோடியிலிருந்து அந்த மக்களோட எண்ணிக்கையை பொறுத்து கொடுப்பாங்க, சரிங்களா சார். அப்போ 100 கோடிக்கான வேலைகள் நடந்து முடிச்சிருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கான செகண்ட் இன்சூரன்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க. அங்கே முதல் தரமான வேலையை செய்து முடிக்காத காரணத்தால் வர வேண்டிய ஒரு மாநகராட்சி வளர்ச்சி திட்டமாக ஸ்மார்ட் சிட்டியில் ஒதுக்க வேண்டிய நிதி 300,000 மக்களோட எண்ணிக்கை இருந்தால் அது வந்து 300 கோடி, 500,000 மேலாக மக்களோட வசிக்கின்ற வாழ்வாதாரம் இடமா இருந்தால் அது வந்து அது ஒரு ஸ்டேஜ் தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது முதல் ஸ்டேஜஸை முழுமையாக முயற்சி பண்ணதுனால வந்த நிதிகளும் சரி பயன்படுத்த முடியாததுனால 3 நிதிகளும் நிறுத்தப்பட்டு உள்ளது சார். நமக்கு கிடைக்காம போச்சு இந்த ஸ்மார்ட் சிட்டி, இதுவே சரியா செயல்படுத்தல நீங்க சொல்றீங்க. அதுதான் சார், அது வந்து ஃபர்ஸ்டே செய்யலன்னு சொல்றேன்னு அதுதான் சார் கரெக்டா சொல்லிருக்கேன். திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியும் சரி முழுமையாக செலவினங்களும் செய்யல, அடுத்த கட்ட வர வேண்டிய நிதிக்கான வேலைகளை செய்து முடிக்காததுனால மாநகராட்சிக்கு நடக்க வேண்டிய பணிகள் நடைபெறவில்லை என்றுதான் குற்றச்சாட்டுகள். சார் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான் சார் செகண்ட் பார்ட் கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே கம்ப்ளீஷன் ஆகாததுனால செகண்ட் பார்ட்டும் வரல, தேர்ட் பார்ட்டும் வரல. ஸோ முழுமையாக நகர வளர்ச்சிக்காக மாநகராட்சி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் எதுவுமே அவங்க செயலாக்கம் செய்யவில்லை, நிலுவையிலே நிற்குது. கடந்த ஆட்சிக்கும் அதுக்கு முன்னாடி தான் உள்ளாட்சின்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சுங்களே. இது வந்தோடனே வந்துட்டு இந்த திட்டத்தை இப்போ வந்துட்டு முதலமைச்சர் வரார், நீங்கள் தான் கேட்கணும் அவர்கிட்ட. ஸ்மார்ட் சிட்டின் மூலமாக இங்கே வந்து புதிய பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கம் செய்யப்பட்டு அதிநவீன விரிவாக்கம் செய்யும் போது இந்த மாநகராட்சியாக ஒதுக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டின் பணத்தை என்ன செஞ்சீங்க, எப்போ வரப்போது அந்த பணம், நீங்கள் தான் கேட்கணும். எப்போ வந்துட்டு இந்த வேலூர் மாநகராட்சி மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்க 13 மாநகராட்சிகள் எப்போ கொண்டு வர போகிறீங்கன்னு கேட்கணும். இந்த மாதம் 29ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் வந்துட்டு எண்ணற்ற திட்டங்களை 31,400 கோடிக்கு மேலே எண்ணற்ற திட்டங்களை வந்து நேரடியாக வந்து வந்தவர்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்ற பாரம்பரியம் சொல் கொண்ட தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வந்ததுக்கு நன்றி கூட தெரிவிக்கவில்லை, இத்தனை கோடி முதலீடு செய்து இத்தனை வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கின்ற இந்த தமிழகத்துக்கு பாரத பிரதமருக்கு வணக்கம் சொல்வதற்கும் கையை வரல, இல்லை நன்றி சொல்லவும் வார்த்தை வர மாட்டேங்குது. எந்த நேரத்தில் அரசியல் ஆதாயம் தேடுகிறாங்க, அந்த மண்ணு கூட காலில் படக்கூடாது வாழ்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இந்த மண்ணில் நானுக்காக வாழ்கின்ற மக்களுக்கு தமிழக மக்களுக்கு இதுவரை இவங்க இனம் பிரிச்சுக்கிறாங்க கேட்டால் தான் மாடல். அப்போ மண்ணு கூட காலில் படாத அளவுக்கு போய் வேலை செய்கின்ற முதலமைச்சர் தான் திராவிட மாடல் அது. மற்றவங்களாம் காலில் மண்ணு பட்டாலும் போகிற ஒரு விவசாயியோட நலனுக்காக இல்லையா இத்தனையோ திட்டங்கள். இங்கே குறிப்பாக ரொம்ப வினோதமாக வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி பிரதிநிதியாக மேலவை பிரதிநிதியாக போயிட்டு இருக்கிற இடத்துல மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற இடத்துல பாரத பிரதமர் விவசாயிகளுக்காக நேரடியாக அக்கௌண்ட்டில் நேரடியாக 21,000 கோடிக்கு மேலே வந்துட்டு
மக்களுக்கு பயனளிக்கிற திட்டத்தை அவரோட ஸ்பீச்சை கூட மியூட் போட்டுட்டு அந்த நேரத்தில் தன்னுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்க திமுக அரசாங்க திட்டத்தை பேச வேண்டிய நல்ல திட்டத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? நிகழ்ச்சி எதுக்கான ஏற்பாடு செய்திருக்கு? நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கின் மூலமாக அவங்க போய் சென்றுவதற்கு நல்ல திட்டங்களுக்கான விஷயமும், அதற்காக இந்தியா முழுக்க பாரத பிரதமர் அவர் கொண்டு சேரும் விஷயத்தில் இவர் பேச வேண்டாம். சொந்தமாக போய் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலினை பற்றி, அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி தாராளமாக பேசியிருக்கலாம். அது நாங்கள் எதையும் சொல்ல போகிறது கிடையாது. நிகழ்ச்சி மத்திய அரசாங்க நிகழ்ச்சி, நடப்பது கலெக்டரேட் ஆஃபீஸில். இந்த கலெக்டரும் உடன் சேர்ந்து கொண்டு அதற்கு ஒரு மியூட் வந்து அவர் வால்யூமை குறைச்சி தான் வச்சாராம். குறைச்சி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களோட நலனுக்கு கொலை கொள்ளை, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய சமுதாயம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை, இதுக்கு வந்து ரொம்ப முழு சுதந்திரத்துடன் தங்கு தடை இல்லாமல் எந்த ஒரு கண்டிப்பும் இல்லாமல் மக சந்தோஷமாக போயிட்டுருக்கு. காவல்துறை கைகள் எல்லாம் கட்டுப்பட்டு கைகளை விலகு போட்டு, அவங்க கைகள் அவங்கள விலகு போட்டுட்டு வாய்ப்புண்டு போட வச்சுட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக மட்டும்தான் காவல்துறையை வந்துட்டு கையாண்டு கொண்டிருக்கு தமிழக அரசாங்கம். ஆனால் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த வேலூர் மாவட்டத்தில் ஆனால் அந்த சம்பவத்தை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கு கொலை குற்றங்கள் மட்டும் எடுத்து பார்த்தாவே எத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழகம் தான் முதலிடம் வரும் போல இருக்கு. கொலை கொள்ளை கற்பழிப்பு கள்ளச்சாராயம், திமுக வந்து அந்த கள்ளச்சாராயம் பேர் அடிப்படாதவ அவங்களால ஆட்சி நடத்த முடியுமா? டாஸ்மார்க்ன்ற சொல் இல்லாமல் அவங்களால ஒரு ஆட்சியை நடத்த முடியுமா? இதே பெண்களுக்கு விதவையாக இருந்தாலும் இதே இருக்கிற கனிமொழி அவர்கள் அமைச்சர் மக்களவையில் சொல்லிட்டு இருக்கிறார், தமிழகத்தில் வந்துட்டு விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு குறைஞ்சிடுச்சுங்களா? அப்போ தன்னுடைய ஆட்சி இருக்கும் போது ஒரு செயலாக்கம், எதிர்கட்சியாக இருக்கும் போது இன்னொரு செயலாக்கம், வாய்க்கு வந்ததையெல்லாம் எடுத்து அள்ளி விடுத்து மக்கள் மனசில் கவர்ச்சிகரமான திட்டங்கள் சொல்லி கடைசியில் காய போடுறது தான் திமுகவோட வேலை.